ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து பவர் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸருக்கு என்னென்ன மாதிரியான ஷார்ட்கட்ஸ்லாம் ஹேண்டியாக கையில் இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சிலர் எம்எஸ் வேர்டை பேஸ் பண்ணியும் கேட்டிருந்தீங்க, எம்எஸ் வேர்டு சலைச்சது இல்லைல்ல. ஸோ அதனால் எம்எஸ் வேர்ட்லேயும் ஒரு பவர் யூஸருக்கு என்னென்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ், என்னென்ன கேட்டகரியை பேஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட்கட்ஸ் ஹேண்டியாக கையில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு புரியும், புரிஞ்சுதுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிற ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. தெரிஞ்ச கீஸ் தானே அப்படின்னு விட்டுற வேண்டாம், தெளிவாக கவனிங்க, யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உண்மையிலே ஒர்க் ஃப்ளோ நல்லாயிருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒர்க் டைம் கம்மியாகும். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ஸ்டார்ட் அண்ட் சேவ். ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என். ஸோ கண்ட்ரோல் என்ங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நாம் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே நாம் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டோர் பண்ண டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ ஃபார் ஓப்பன். ஓகே, ஸோ ஓப்பன் ஸ்க்ரீன் வந்தாச்சு. இங்கிருந்து ரீசெண்டாக ஒர்க் பண்ண டாக்குமெண்ட்ஸ், இல்லை ஷேர் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், பர்சனலாக ட்ரைவில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ், இல்லை நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை இங்கிருந்து தாராளமாக நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணுறதுன்னு வரும்போது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோ சேவ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற சேஞ்சஸ் எல்லாமே இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பட் இருந்தாலுமே மேனுவல் சேவோட ஷார்ட்கட் கீஸை சொல்லிடுறேன். கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறது நாம் மேனுவலாக சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் எஸ். அண்ட் இன்னொரு ஷார்ட்கட் கீ F12. F12 அப்படிங்கிறது நீங்கள் சேவ் பண்ணாத ஒரு நியூ டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கிறேன், இன்னொரு காப்பி எனக்கு வேணும், இன்னொரு லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறேன், ஐ மீன் சேவ் பண்ண டாக்குமெண்ட்டே மறுபடியும் நான் சேவ் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வேறு லொக்கேஷனில், ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு மறுபடியும் நீங்கள் சேவை லான்ச் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் F12 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கீஸ்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் கீபோர்டில் FN அப்படிங்கிற கீ இருக்கும். முதல்ல அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கீஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் கீஸ் வேலை செய்யும். நெக்ஸ்ட் கேட்டகரி டெக்ஸ்ட் செலெக்ஷன். ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லா கமெண்ட்ஸ் இல்லைனாலும் நிறைய கமெண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக மவுஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கீஸ், ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படிப்பட்ட ஷார்ட்கட் கீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையும் அட் அ டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏங்கிற ஷார்ட்கட் கீயை நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீபோர்டில் ஆரோ கீஸ் இருக்கும், டவுன் ஆரோ, அப் ஆரோ, ரைட்டு, லெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆரோ கீஸ் யூஸ் பண்ணும்போது கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கீயை வச்சு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ இல்லை லெஃப்ட் ஆரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு வேர்டுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கிப் ஆகி போகும். ஓகே, அடுத்தடுத்த வேர்டுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகணும், மூவ் பண்ணி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கர்சரை மூவ் பண்ணி கொண்டு போகணும்னா நீங்கள் கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணலாம். இது லெஃப்ட்டு ரைட்டு தாண்டி கீழே நீங்கள் டவுன் ஆரோ கொடுக்கும் போது அடுத்தடுத்த பேரா இப்படி வரும். ஓகே, அப் அண்ட் டவுன் கொடுக்கும் போது அடுத்தடுத்த பேரா இல்லை பிஃபோர் பேராகிராஃப்க்கு நீங்கள் போகிறதுக்கு இது வசதியாக இருக்கும். கண்ட்ரோலுங்கிறது ஸ்கிப்புக்குன்னா, ஷிஃப்ட்டுங்கிறது செலெக்ஷனுக்கு. ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் உங்களுக்கு என்னாகும், செலக்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த செலெக்ஷனில் நீங்கள் ஷிஃப்ட்டு கூட கண்ட்ரோலையும் கம்பைன் பண்ணிங்கன்னா அப்போ வேலை இன்னும் சிம்பிளாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க, ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் சேர்ந்து உங்களுக்கு என்னாகும், செலக்ட் ஆகும். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்த பேரா என்னாகும், சேர்ந்து செலக்ட் ஆகும். மவுஸை வச்சே பண்ணிட்டு போகலாமேன்னா எல்லா டைமும் இல்லை, மவுஸை விட கீபோர்டில் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஷிஃப்ட் கூட நீங்கள் ஹோம், எண்டு இந்த மாதிரி கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எண்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த லைனில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் கர்சர் போயிடுச்சு. ஹோம் கொடுத்தோம்னா அந்த லைனோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த கர்சர் வந்துருச்சு. இதை நீங்கள் ஷிஃப்ட் கூட கம்பைன் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு எண்டு கொடுத்தோம்னா அந்த கர்சருக்கு எண்டுக்கு போகும்போது செலக்ட் பண்ணிகிட்டே போயிடும். இல்லை எண்டில் தான் உங்களுடைய கர்சர் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் அந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் ஷிஃப்ட் ஹோம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பைஹார்ட் பண்ணுறது கூட நல்லது தான் நான் சொல்லுவேன். இல்லை ஈவன் நம்மளுடைய கர்சர் ஒரு சர்டைன் பொசிஷனில் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டையும் எனக்கு வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில்
அப்போ நாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம், இல்லை அந்த கர்சருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்டையும் நான் செலக்ட் பண்ண விரும்புகிறேன், அப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் மவுஸோட ஆரோ ஒரு சொல்யூஷன் ஆயிருமான்னா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் ஒரு பவர் யூசர் அப்படின்னும் போது மவுஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த கேட்டகரி கவனிங்க, கட் காப்பி பேஸ்ட் அண்ட் டெலிட். இதுக்கு டெஃபினிஷன்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது தான். கண்ட்ரோல் சிங்கிறது காப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறோம். ஒரு பேசிக் யூசருக்கு இன்னுமே இந்த கட் காப்பி பேஸ்டில் டவுட் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் இன்னும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, டூப்ளிகேட் இப்போ கிளிப்போர்டில் இருக்குது. ஓகே, உங்களுடைய கர்சர் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, பட் இதுவே நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டையர் கண்டென்ட்டை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணும்போது ஒரிஜினல் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுது, கட் ஆகிடுது. நீங்கள் கட் பண்ண ஒரிஜினலை எங்கே வேணுமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க. கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறீங்க. கண்ட்ரோல் வி எத்தனை வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி அது பேஸ்ட் ஆக தான் போகுது. ஓகே, பட் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ரீசண்டாக எதை செஞ்சீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நீங்கள் காப்பி பண்ணது தான் கண்ட்ரோல் வி கொடுக்கும் போது பேஸ்ட் ஆகும், ரீசெண்டாக நீங்கள் கட் பண்ணது தான் கண்ட்ரோல் வி கொடுக்கும் போது பேஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பேராகிராஃபை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டீங்க, ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போ போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணும் போது காப்பி பண்ணதில்லை, கட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சு வேலை செய்யணும். நான் சொல்கிறது பேசிக் யூஸருக்கு. மற்றபடி நீங்கள் இந்த கட் காப்பி பேஸ்ட், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் எக்ஸ் இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நாங்கள்லாம் கட் காப்பி பேஸ்ட்டுக்கு ரெகுலராகவே இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் யூஸ் பண்ணுறது தானே அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியிலேருந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா எடுத்துருக்கிறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு கண்டென்ட்டை என்ன பண்ணியிருக்கிறோம், காப்பி பண்ணியிருக்கிறோம். நார்மலாக கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணும்போது அங்கே என்ன காப்பி பண்ணமோ, ஹைப்பர்லிங்கோட அந்த போல்டு அந்த கம்ப்ளீட் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நமக்கு இந்த ஹைப்பர்லிங்க் வேண்டாம், இந்த சோர்ஸ் ஃபார்மேட்டிங் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்டோட ஃபார்மேட்டிங்க்கு அது என்னாகும், வந்துடும். ஓகே, ஐ மீன் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் இல்லாமல் நம்மளுடைய டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் என்ன, டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் என்னவோ அந்த ஃபார்மேட்டிங்க்கு அது அப்ளை ஆயிரும். ஸோ அப்போ அப்படி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி, ஏன்னா வெளியிலேருந்து நிறையா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், வேறு டாக்குமெண்ட்லேருந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற ஃபார்மேட்டிங் எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் விக்கு என்ன பண்ணலாம், அப்டேட் ஆகலாம். சிலருக்கு அந்த ஃபார்மேட்டிங் தான் முக்கியமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இந்த பேராகிராஃபை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் ஓகே இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே சரி, இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். இதோடைய ஃபார்மேட்டிங் மட்டும்தான் எனக்கு வேண்டும். ஓகே, இந்த ஃபார்மேட்டிங் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு டெக்ஸ்ட் வேண்டாம், எனக்கு ஃபார்மேட்டிங் மட்டும்தான் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஆல்ட் சி கொடுத்து ஃபார்மேட்டிங் மட்டும் காப்பி பண்ணலாம். அப்படி காப்பி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணும், இப்போ இந்த என்டையர் பேராகிராஃபை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து நம்ம அந்த ஃபார்மேட்டிங்கை மட்டும் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம். எனக்கு சோர்ஸ் ஃபார்மேட்டிங் இல்லாமல் டெக்ஸ்ட் வேணுமா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி, காப்பி பண்ணுறதுக்கு ஒரே ஷார்ட்கட் தான். பட் ஃபார்மெட்டை மட்டும் காப்பி பண்ணி ஃபார்மெட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து ஃபார்மெட்டிங்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசியாக இந்த கேட்டகரியில் டெலிட் கீ. நான் ஏன் பேக் ஸ்பேஸை சேர்க்கலன்னு சொல்கிறேன், பிகாஸ் எல்லாருமே பேக் ஸ்பேஸ் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஒரு கேரக்டரை அழிக்கிறதுக்கு பேக் ஸ்பேஸ் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதையும் மறந்துட வேண்டாம், கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட் வேர்ட் வேர்டாக என்னாகும், எரேஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்ட்ரோல் ஸ்கிப்புக்கு ஒரு வேர்ட் வேர்ட் வேர்டாக உங்களுக்கு ஆக்ஷன் நடக்கணும்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள், செலெக்ஷன் அப்படி நடக்கணும்னா ஷிஃப்டையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோலையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆரோ கீஸ் ரொம்ப முக்கியம். சரி, பட் இந்த டெலிட் கீ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து இந்த பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டை நமக்கு அழிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து அழிங்கன்னு சொன்னால் அழிக்க மாட்டாங்க. அப்போ கர்சரை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அழிப்பாங்க. சரி, நீங்கள் அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது. டெலிட் கீயோட வேலை ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் எரேஸ் பண்ணுறதுக்கு டெலிட் கீ. ஓகே, இதே டெலிட் தான் உங்களுக்கு இங்கேயும் கண்ட்ரோல் கூடவே சேர்ந்து வேலை செய்ய போகுது. அதனால் டெலிட்டுக்கும் பேக் ஸ்பேஸுக்கும் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு ரெண்டுமே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ்லேருந்து ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு டெலிட் பண்ணணுமா, டெலிட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கீபோர்ட்ஸில் அப்படி வருதான்னு தெரில. மோஸ்ட் ஆஃப் த முன்னாடி அந்த கீபோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் அந்த கீ மேலே ஒரு லெஃப்ட் சைடு ஆரோ பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகே, காரணம் அது லெஃப்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு பார்த்து கவனமாக ஞாபகம் வச்சு வேலை செய்யுங்க. இந்த ஷார்ட்கட் கீ அப்படியே லேர்ன் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
சரி, அடுத்த கேட்டகரி டைரக்ட் ஃபார்மேட்டிங். டைரக்ட் ஃபார்மேட்டிங்னா என்ன? ரொம்ப குழம்ப வேண்டாம். ஒரு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறோம், நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்மேட் எஃபெக்ட் பண்ணுது, அப்போ அது டைரக்ட் ஃபார்மேட்டிங். ஓகே, இல்லை அந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி எஃபெக்ட் பண்ணுதுன்னா அது ஸ்டைல் ஃபார்மேட்டிங். ஸோ நீங்கள் அதை ரொம்ப போட்டு குழம்பிக்க வேண்டாம். சரி, இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் கொடுக்க கொடுக்க அப்போ உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ரைட் சைடு ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபாண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்டோட கேஸை வந்து நீங்கள் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பர் கேஸ், அதாவது அந்த பிளாக் கேபிட்டல் லெட்டர்ஸாக எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ வந்து இந்த மாதிரி கேப்ஸுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். இல்லை எனக்கு அப்பர் கேஸ் வேணும், இல்லை லோயர் கேஸ் வேணும், இப்படி கேஸஸ்க்கு நடுவில் நான் வந்து ஸ்விட்ச் பண்ண விரும்புகிறேன், அப்போ நீங்கள் ஷிஃப்ட் F3 யூஸ் பண்ணலாம். ஓகே, ஷிஃப்ட் F3 நீங்கள் கொடுக்க கொடுக்க இது அப்பர் கேஸா, அதுக்கடுத்தது கம்ப்ளீட்லி இது என்னது லோயர் கேஸ், ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கும், கேப்ஸே இருக்காது. அதுக்கடுத்தது சென்டென்ஸ் கேஸ், சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் பாருங்கள், ஐ மீன் ஃபஸ்ட்டு வார்த்தையோட முதல் எழுத்தை பாருங்கள், அது கேப்ஸில் இருக்கும். மறுபடியும் ஷிஃப்ட் F3, இப்படி இந்த மூணு கேஸுக்கு நடுவில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் F3 என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கேப்ஸ் மட்டும் வேணும், அப்பர் கேஸ் மட்டும் தான் வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஏ நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே தான். அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணணும், ஆனால் இந்த வேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்லாம் எனக்கு அண்டர்லைன் ஆகக்கூடாது, வெறும் வேர்டை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் W நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே தான், கண்ட்ரோல் ஷிஃப்ட் W கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். டபுள் அண்டர்லைன்லாம் உங்களுக்கு வேணும், எனக்கு எல்லாமே ஸ்பேஸாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, டபுள் அண்டர்லைன் வேணும்னா நீங்கள் தாராளமாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் D நீங்கள் கொடுத்து அப்ளை ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங்கே வேண்டாம், கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, அந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ எப்படி ஃபார்மேட் அப்ளை பண்ணுறது, அதான் அந்த டைரக்ட் ஃபார்மேட்டிங் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். டைரக்ட் ஃபார்மேட்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மேட், நீங்கள் ஃபார்மேட்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது டைரக்ட் ஃபார்மேட்டிங், ஸ்டைலை பேஸ் பண்ணி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது ஸ்டைல் ஃபார்மேட்டிங். இப்போ அடுத்தது ஸ்டைல் ஃபார்மேட்டிங் தான் பார்க்கவே போகிறோம். முதல்ல ஹெட்டிங் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறீங்க, பிகாஸ் இங்கே நமக்கு ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 இருக்குது, ஹெட்டிங் 2 இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்டிங் 2, 3, 4 அப்ளை பண்ண 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். அந்த ஹெட்டிங் ஸ்டைலை நீங்கள் கீஸ் மூலியமாகவே என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் ஆல்ட் 1 கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் 1, இல்லை கண்ட்ரோல் ஆல்ட் 2 கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் 2, இல்லை கண்ட்ரோல் ஆல்ட் 4 கொடுத்தீங்கன்னா வராது. ஓகே, கண்ட்ரோல் ஆல்ட் 3 கொடுத்தோம்னா ஹெட்டிங் 3. ஸோ எப்படி நீங்கள் ஹெட்டிங்கை நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் வேணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்து நார்மல் டெக்ஸ்ட்டாக நார்மல் ஸ்டைலுக்கு நாம் கொண்டு வரலாம். ஒருவேளை நமக்கு புல்லட்ஸ் கொடுக்கணும், லிஸ்ட்டாக அதை மாற்றணும், ஸோ அப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் L கொடுத்தீங்கன்னா அந்த புல்லட்டிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுத்து அடுத்தடுத்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கெலாம் அந்த புல்லட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி டைரக்ட் ஃபார்மேட்டிங் இருக்குது, ஸ்டைல் ஃபார்மேட்டிங் இருக்குது, இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, அடுத்த கேட்டகரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது புரிஞ்சது அதிகமாக நம்ம செய்யக்கூடியது தான், என்னென்னா லேஅவுட் கண்ட்ரோலிங். ஒரு டாக்குமெண்ட்டை ஆர்கனைஸ்டாக வைக்கணும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும்னா அதுக்கு லேஅவுட் கண்ட்ரோலிங் நம்ம செய்கிறது உண்டு. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, இப்போயும் ஒரு சில டைரக்ட் ஃபார்மேட்டிங்லாம் வரதான் செய்யும், நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட் எனக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வேணும்னா கண்ட்ரோல் ஈ கொடுத்து சென்ட்ரல் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும்னா கண்ட்ரோல் எல் கொடுத்து நீங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொண்டு வரலாம். அதே கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா ஜஸ்டிஃபை, பாருங்கள் ரெண்டு பக்கம் ஈவனாக இருக்கும். ஓகே, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ இது கண்ட்ரோல் ஜே. நெக்ஸ்ட் பேராகிராஃப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ்லேருந்து எனக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப் வேணும், ஸோ அப்போ என்டர் கொடுத்தோம்னா என்னது நெக்ஸ்ட் பேராகிராஃப். சிலருக்கு இன்னுமே என்டர் கொடுத்தா நெக்ஸ்ட் பேராகிராஃபுங்கிறது தெரியாமல் இருக்குது, நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது வேறு, நெக்ஸ்ட் பேராகிராஃபுங்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு நெக்ஸ்ட் லைன் தான் வேணும், எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்லேருந்து வேர்ட்லேருந்து எனக்கு அடுத்த லைன் தான் வேணும், அப்போ சேம் பேராகிராஃபில் அடுத்த லைன் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ என்டர் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் என்டர் கொடுங்க, அப்போ அது அடுத்த லைன். ஓகே, இது நீங்கள் பேராகிராஃப் அடுத்த பேராகிராஃப் அடுத்த லைன் இதை சரியாக பார்த்து பிரித்து வைக்கணும். இப்படி வச்சாதான் நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று அப்ளை பண்ணும் போது இது அடி வாங்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது தனியாக பிச்சுக்கிட்டு போவோம், அது தனியாக பிச்சுக்கிட்டு போவோம், ரெண்டு தனித்தனியாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் பேஜுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் உங்களுடைய அந்த பேராகிராஃப் தான் உங்களுக்கு வேணுமா, இல்லை எனக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப் தான் வேணும்னா நோ ப்ராப்ளம், என்டர்.
இல்லை எனக்கு அடுத்த லைன் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு அடுத்த லைனில் தேவை, ஷிஃப்ட் என்டர், அதில் கவனமாக இருங்க. ஓகே, ஏன்னா இதனால் பெரிய கடைசியில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான், அப்புறம் என்டையராக நமக்கு ரெண்டு கட்ட வேலையாக மாறி போயிடும். ஸோ அதில் கவனமாக இருங்க. அடுத்தது பாருங்கள், பேஜ் பிரேக், செக்ஷன் பிரேக். இந்த பிரேக்ஸை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக் மாதிரி அப்படி எழுத்துக்கிட்டே போவோம். ஸோ பிரேக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஜஸ்ட் நீங்கள் நம்ம சேனல்லே போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பேஜ் பிரேக்கை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ எம்எஸ் வேர்டில் இருக்குது. நான் முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேஜ் பிரேக் வேணும்னா கண்ட்ரோல் என்டர். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிடுறேன், முதல்ல இந்த ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃபை எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா பேஜ் பிரேக், நீங்கள் மேலே போய் பாருங்கள், அங்கே பேஜ் பிரேக் விழுந்திருக்கும். ஓகே, இல்லை எனக்கு செக்ஷன் பிரேக் வேணும், ஓகே நான் வந்து பார்டர்ஸ்லாம் கொஞ்சம் தனியாக பிரித்து பார்ப்பேன், சில பேஜுக்கு பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும், சில பேஜ் மட்டும் எனக்கு வேறு ஓரியன்டேஷனில் தேவை, இந்த மாதிரிலாம் வேணும் எனக்கு, அதனால் தனியாக செக்ஷன் செக்ஷனாக தேவைப்படுது, ஆல்ட் பிபிஎன் கொடுத்தோம்னா அப்போ நமக்கு செக்ஷன் பிரேக் பார்த்திங்கன்னா விடும். கவனிச்சிங்களா, செக்ஷன் பிரேக். ஸோ அப்போது குறிப்பிட்ட செக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த செக்ஷன் பிரேக் நமக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி டாக்குமெண்ட் நேவிகேஷன். இந்த டாக்குமெண்ட் நேவிகேஷனில் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரோல் ஆரோஸ், ஓகே கண்ட்ரோல் ஆரோஸ் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் நேவிகேட் அந்த பேராகிராஃப்க்கு நடுவில் டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்க முடியும். இதே கண்ட்ரோல் பேஜ் டவுன் அண்ட் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜஸ்க்கு நடுவில், ஐ மீன் நெக்ஸ்ட் பேஜ் ஆர் ப்ரீவியஸ் பேஜுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேஜ் அப் மேலே போகிறதுக்கு கண்ட்ரோல் பேஜ் டவுன் கீழே வர்றதுக்கு, ஓகே நெக்ஸ்ட் பேஜுக்கு ஐ மீன் ப்ரீவியஸ் பேஜுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேஜ் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நேவிகேட் பண்ணுறதுல இன்னும் ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்குறோங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஜி யூஸ் பண்ணலாம், கோ டு. ஸோ பேஜை பேஸ் பண்ணி, செக்ஷன்ஸை பேஸ் பண்ணி, புக் மார்க் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி, இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நேவிகேட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜில் போயிட்டு நீங்கள் எனக்கு செவன்த் பேஜுக்கு போகணும், ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7க்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நேவிகேட் பண்ணி வந்துடலாம். இது செக்ஷனுக்கு லைனுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொருந்தும். கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட், நீங்கள் ஃபைண்டை லான்ச் பண்ணும் போதும் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா உண்டு, பட் இந்த நேவிகேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டிங்ஸ் நம்ம அதிகமாக ஹெட்டிங்ஸ் கொடுக்கல, ஹெட்டிங் 1 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து கண்ட்ரோல் ஆல்ட் 2 கொடுக்குறோம், அண்ட் இங்கே வந்து கண்ட்ரோல் ஆல்ட் 3 கொடுக்குறோம். ஸோ இப்படி ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ணுறோம்னா அந்த ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் இருக்குது, பேஜஸ் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஜி அண்ட் கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் ஜி நீங்கள் வச்சுக்கோங்க, பிகாஸ் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நிச்சயமாக. ஃபைனலாக பார்த்தோம்னா ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் நமக்கு மைண்டில் இருக்கணும், நான் இதை எந்த கேட்டகரியிலையும் சேர்க்கலை பட் நமக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஜி அண்ட் கண்ட்ரோல் ஒய். ஸோ அண்டு அண்ட் ரீடு இல்லையா, கண்ட்ரோல் ஜி கொடுத்தோம்னா நம்ம செஞ்ச ஆக்ஷனுக்கு பின்னாடி வரும், கண்ட்ரோல் ஒய் கொடுத்தோம்னா நம்ம என்ன செஞ்சோமோ ஐ மீன் அந்த ஆக்ஷன் திருப்பி செய்யப்படும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏன்னா நிறைய பேசிக் யூசர், முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணுறது அந்த பேசிக் ஒரு இன்டர்மீடியட் யூசர்ஸ் நிறைய இதை பண்ணுறது உண்டு. எதையாவது தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஐ மீன் டெலிட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஸோ அப்போ மறுபடியும் அதை உட்காந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, குழம்பிடுவாங்க. ஸோ அப்படி பண்ண வேண்டாம், கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்னது, அண்டு. ஓகே, நீங்கள் செஞ்ச ஆக்ஷனுக்கு பின்னாடி வரும், இல்லை ஓகே அது கரெக்டு தான், கண்ட்ரோல் ஒய் கொடுத்தீங்கன்னா அது ரீடு. ஓகே, அந்த கண்ட்ரோல் ஜி அண்ட் கண்ட்ரோல் ஒயில் நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா ஹைப்பர் லிங்க். ஸோ உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் வேணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் கே, நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கே கொடுத்து நீங்கள் ஹைப்பர் லிங்க் கொண்டு வரலாம். ஸோ இந்த சேவுங்கிற வார்த்தையை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும், ஏன்னா மூணு விதமான ஹைப்பர் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஃபார் எக்ஸாம்பிள் சேவுங்கிற வார்த்தையை கிளிக் பண்ணால் டாப் ஆஃப் த டாக்குமெண்ட்டுக்கு போயிடணும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்கள், பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட், ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் போயிடும். பட் அந்த சேவ் எங்கே இருக்குது, இது பேஜ் நம்பர் 7ல் இருக்குது, பட் நம்ம கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணும்போது பேஜ் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்படி நீங்கள் ஹைப்பர் லிங்க் கண்ட்ரோல் கே யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க் வைக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி உள்ள டேட் அண்ட் கரண்ட் டைம் வேணுங்கிற பட்சத்தில் ஆல்ட் ஷிஃப்ட் டி ஃபார் டேட்டு, ஆல்ட் ஷிஃப்ட் டி கொடுத்து நீங்கள் டேட் உள்ளே கொண்டு வரலாம். டைம் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் சேம் ஆல்ட் ஷிஃப்ட் டி கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் ஹெட்டர் ஃபுட்டர்ஸ்லாம் நீங்கள் பில் பண்ணுறீங்க, டக்குனு உங்களுக்கு ஒரு டேட் வேணும், டேட்டோட ஃபீல்டு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். F9 அதே மாதிரி ரீஃப்ரெஷ், அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நல்லது. ஸோ நீங்கள் ஒரு பவர் யூஸராக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேண்டியாக இருந்துச்சு, உங்கள் ஒர்க் டைம் எந்த அளவுக்கு கம்மியாச்சு, இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சு, அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அது ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.